ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, செலினியம் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னா என்னன்னு பார்க்க போகிறோம். பட் செலினியம் ஆட்டோமேஷன் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு டெஸ்டிங்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்னைக்கு அஜெண்டா என்னன்னா, வாட் இஸ் டெஸ்டிங் அண்ட் ஒய் வி நீட் டெஸ்டிங், டெஸ்டிங்னா என்ன, அப்புறம் எதுக்கு நமக்கு டெஸ்டிங் தேவைப்படுது. செகண்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங், டெஸ்டிங்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு. தேர்ட் வந்து வாட் இஸ் ஆட்டோமேஷன் டெஸ்டிங், வென் அண்ட் ஹவு டு ஆட்டோமேட். ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னா என்ன, எப்போ ஆட்டோமேட் பண்ணுவோம், எப்படி ஆட்டோமேட் பண்ணுவோம். ஃபோர்த் ஒன்று செலினியம் இன்ட்ரொடக்ஷன் அண்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் செலினியம், ரைட். செலினியம்னா என்ன, அதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். ஃபைனல் ஒன் வந்து இன்ட்ரடக்ஷன் அபவுட் த செலினியம் காம்போனன்ட்ஸ், செலினியம்ல என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு. ஸோ வாட் இஸ் டெஸ்டிங், ஸோ டெஸ்டிங்னா என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஷாப்புக்கு போகிறோம், ஏதாவது ஒரு திங்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பென் வாங்குறோம். ஸோ என்ன பண்ணுவோம், அந்த பென் எழுதுதா இல்லையான்னு அங்கேயே செக் பண்ணுவோம், ஒரு பேப்பர் எடுத்து எழுதி பார்ப்போம். ஸோ இது வந்து ரியல் டைம் டெஸ்டிங். ஸோ அதே மாதிரி ஒரு கஸ்டமருக்கோ இல்லை ஒரு கிளைண்ட்டுக்கோ ஒரு ப்ராடக்ட் டெலிவர் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் வந்து கரெக்டான குவாலிட்டி ப்ராடக்டா, கஸ்டமர் சொன்ன ரெக்யூர்மெண்ட்ஸ் எல்லாம் மேட்ச் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணுறது தான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால், சாஃப்ட்வேர் டெஸ்டிங் வந்து ஒரு சிங்கிள் ஆக்டிவிட்டி கிடையாது, அது வந்து செட் ஆஃப் ப்ராசஸ், இதுதான் டெஸ்டிங். ஒய் வி நீட் டெஸ்டிங், ஸோ டெஸ்டிங் எதுக்கு நமக்கு தேவைப்படுது அப்படின்னா, இப்போ சாஃப்ட்வேர் ப்ராடக்டை டெவலப் பண்ணுறது வந்து டெவலப்பர்ஸ், டெவலப்பர்ஸ் ஆல்சோ ஏ ஹியூமன் பீயிங். ஏன்னா ஹியூமன் பீயிங் எல்லாமே மிஸ்டேக் பண்ணுறது, திஸ் இஸ் யூஸ்வல், நம்ம யூஸ்வலாக எல்லாமே மிஸ்டேக் பண்ணுறது தான். ஸோ அந்த மிஸ்டேக்கோட அந்த எரரோட கஸ்டமருக்கோ இல்லை கிளைண்ட்டுக்கோ ப்ராடக்ட் நம்ம டெலிவரி பண்ணுறோன்னா இட் இஸ் பேட். ஏன்னா கஸ்டமர் யூஸ் பண்ணும் போது அந்த ப்ராடக்டில் ஏதாவது எரர், ஏதாவது ஒன்று பக்கு ஆர் டிஃபெக்ட் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, திஸ் இஸ் வெரி பேட் ஃபார் தட் ஆர்கனைசேஷன். ஸோ அதுக்கு தான் ஒரு கஸ்டமருக்கோ இல்லை கிளைண்ட்டுக்கோ டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி, தட் மீன்ஸ் ப்ராடக்டை டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி டெஸ்டிங் நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு தான் வி ஹாவ் அ செப்பரேட் டீம்னு, ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லையும் ஒவ்வொரு டெஸ்டிங் டீம்னு செப்பரேட்டாக வச்சுருப்பாங்க, ரைட். ஸோ டெஸ்டிங் எதுக்கு தேவை, இன்னொரு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் என்னென்னா, அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்டர்ஸால் மட்டும்தான் தே வில் ஜட்ஜ். ஏன்னா டெஸ்டிங்கில் டெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கஸ்டமரோட ரெக்யூர்மெண்ட்டை பேஸ் பண்ணி அவங்க டெஸ்ட் கேஸ் எழுதுவாங்க, இதுதான் வந்து டெஸ்டிங். சப்போஸ் டெஸ்ட் பண்ணுறப்ப அந்த அப்ளிகேஷனில் ஏதாவது ஒரு பக்கு டிஃபெக்ட் வந்துச்சுன்னா, அவங்க டெவலப்பர்ட்ட இன்ஃபார்ம் பண்ணி, இல்லைன்னா பக் ட்ராக்கிங் டூல் மூலமாக பக்கு ஆர் டிஃபெக்டை வந்து ரைஸ் பண்ணி டெவலப்பர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பக்கு டிஃபெக்ட் அப்படின்னா என்ன மீனிங், என்ன அர்த்தம் அப்படின்னா, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக நம்ம வந்து கால்குலேட்டர் எடுத்துப்போம். ஸோ கால்குலேட்டர் என்ன பண்ணோம், எல்லா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணோம், ரைட். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10+10 சொல்கிறேன், ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன, 20 வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் 10+10 ஈக்குவல் டு 25 அல்லது 13 வந்துச்சுன்னா, இட் இஸ் மிகப்பெரிய பக் ஆர் டிஃபெக்ட் இன் த கால்குலேட்டர் டிவைஸ். ஸோ அதே மாதிரி தான் சாஃப்ட்வேர்லையும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஜிமெயில் அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஜிமெயில் லாகின் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன வேணும், யூசர் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸு, பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸு, ஒரு லாகின் பட்டன் வேணும், ரைட். சப்போஸ் இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜிமெயில் டெக்ஸ்ட் பாக்ஸோட ரெக்யூர்மெண்ட் எப்படின்னா, ஒன்லி லெட்டர்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, சப்போஸ் இப்போ ஒரு யூசர் வந்து அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்பர் டைப் பண்ணுறான், சப்போஸ் நம்பர் டைப் பண்ணும் போது அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் அலோவ் பண்ணுச்சு அப்படின்னா, அது அந்த ஜிமெயிலோட டிஃபெக்ட். ஸோ இதுதான் வந்து டெஸ்டிங், ஒய் வி நீட் டெஸ்டிங். ஸோ சிம்பிளாக ஜென்ரலாக சொல்ல போனோம்னா, ஒரு ப்ராடக்ட் டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டைப் ஆஃப் டெஸ்டிங். டெஸ்டிங்கில் ரெண்டு டைப் இருக்குது, மேனுவல் டெஸ்டிங் அண்டு ஆட்டோமேஷன் டெஸ்டிங். ஸோ மேனுவல் டெஸ்டிங்னா என்னென்னா, சிம்பிளாக இப்போ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். முந்திலாம் நம்ம வீட்டில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 பேக், ஒரு 15 முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு வந்து இப்போ சப்போஸ் இட்லி தோசை சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் என்ன பண்ணுவோம், மாவாட்டுவாங்க, எப்படி அந்த உரலை வச்சு மாவாட்டுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்ன வந்துச்சு,
அதுக்கப்புறம் வந்து கிரைண்டர் வந்துச்சு. ஸோ நீ உரல் வச்சு ஆட்டுறது வந்து மேனுவல் டெஸ்டிங், அது வந்து இட் வில் டேக் ஒரு 1 ஹவர் 1.5 மணி ஆகும். ஸோ அதே நீங்கள் கிரைண்டர் யூஸ் பண்ணி மாவு ஆட்டிங்கன்னா என்ன ஆகும், 1/2 ஹவர் தான் ஆகும். ஸோ நீங்கள் உரல் வச்சு ஆட்டினீங்கன்னா அது மேனுவல் டெஸ்டிங், கிரைண்டர் வச்சு நீங்கள் மாவு ஆட்டிங்கன்னா தட் இஸ் ஆட்டோமேஷன் டெஸ்டிங். ஸோ உரலை வச்சு நீங்கள் ஆட்டினீங்கன்னா 1.5 மணி நேரம் ஆகுது, கிரைண்டர் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா 1/2 ஹவர் ஆகுது. ஸோ என்ன மீனிங், நமக்கு 1 ஹவர் நம்ம சேவ் பண்ணலாம். அதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேனுவல் டெஸ்டிங் அண்ட் ஆட்டோமேஷன் டெஸ்டிங். அதே கான்செப்ட் தான் நம்ம சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணுறோம். ஸோ மேனுவல் டெஸ்டிங் என்னன்னா சிம்பிளாக டெஸ்ட் கேஸை வந்து ஹியூமன் பீயிங் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, தட் இஸ் மேனுவல் டெஸ்டிங். ஸோ டெஸ்ட் கேஸஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் பை மேனுவலி, இட்ஸ் கால்ட் அ மேனுவல் டெஸ்டிங். ஸோ அதே தான். ஸோ வித்தவுட் எனி ஸ்கிரிப்ட், எனி ஆட்டோமேஷன் டூல் இல்லாமல் அந்த டெஸ்ட் கேஸை மேனுவலாக எக்ஸிக்யூட் பண்ணது, தட் இஸ் கால்ட் மேனுவல் டெஸ்டிங். சிம்பிள். அடுத்து வந்து வாட் இஸ் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்? ஸோ நான் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போகிறீங்க, ரைட்? ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போகிறீங்க அப்படின்னா, சப்போஸ் ஒரு ஸ்டாப்பில் இருந்து இன்னொரு ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு எங்கேயோ போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வாக் பண்ணி போகிறீங்கன்னா இட் வில் டேக் 20 மினிட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அதுவே நீங்கள் ஒரு பைக்கோ இல்லை பஸ்ஸோ இல்லை ஆட்டோவோ இல்லை கார் பிடிச்சி போனீங்கன்னா இட் வில் டேக் ஒன்லி 5 மினிட்ஸ். ஸோ இங்கே என்னது, டைம் சேவிங், 15 மினிட்ஸ் நம்ம சேவ் பண்ணுறோம், தட் இஸ் கால் ஆட்டோமேஷன். சேம் கான்செப்ட் தான் நம்ம சாஃப்ட்வேர்ல யூஸ் பண்ணோம், தட் இஸ் கால்ட் ஆட்டோமேஷன் டெஸ்டிங். என்னன்னா நீங்க மேனுவல்ல எழுதின டெஸ்ட் கேசஸ டெஸ்ட் ஸ்கிரிப்டா கன்வெர்ட் பண்றோம், டெஸ்ட் ஸ்கிரிப்டா கன்வெர்ட் பண்றோம் யூசிங் சம் ஆட்டோமேஷன் டூல், ஏதோ QTP ஆர் செல்னியம் ஆர் ஆஸ்ட்ரல் ரோபோட் ஆர் சம் அதர் ஆட்டோமேஷன் டூல்ஸ். ஸோ சிம்பிளா சொல்ல போனா ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னா டெஸ்ட் கேஸ் எல்லாம் டெஸ்ட் ஸ்கிரிப்டா கன்வெர்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றதான், தட்ஸ் கால்ட் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் யூசிங் சம் ஆட்டோமேஷன் டூல். ஸோ அதில் என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து கியூப் கார் ரன் பண்ணலாம், ஹியூமனோட எஃபர்ட் குறையும், டைமிங் நம்ம நிறையா சேவ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ரெக்ரெஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த அந்த மாடூலை மட்டும் நீங்கள் ஆட்டோமேட் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் அந்த ஸ்கிரிப்டை மட்டும் ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணால் போதும், அது முதல்ந்து ரன் ஆகிட்டே இருக்கும். திட் இஸ் கால்ட் ஆட்டோமேஷன் டெஸ்டிங். வென் டு ஆட்டோமேட், நம்ம எப்போ ஆட்டோமேட் பண்ணுவோம் அப்படின்னா, லார்ஜ் அண்டு கிரிட்டிக்கல் ப்ராஜெக்ட், ஏதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க இல்லை ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நம்ம ஆட்டோமேட் பண்ணுவோம். ஏன்னா அப்பயே நம்ம மேனுவல் பண்ணுறது வந்து அவசியம் இல்லை அப்படின்னா, நீங்கள் திருப்பி திருப்பி ஏதாவது ஒரு மாடலில் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, சேம் மாடலில் வந்து நீங்கள் மறுபடியும் டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஹியூமன் எஃபர்ட் நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு முன்னாடியே ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஸ்கிரிப்ட் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அதை வந்து ஆட்டோமேட் பண்ணிடலாம். அந்த ஸ்கிரிப்டை மட்டும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணால் போதும், இட் வில் ரன். செகண்ட் வந்து ப்ராஜெக்ட்ஸ் தட் ரெக்யூர் டெஸ்டிங் த சேம் ஏரியாஸ் ஃப்ரீக்வெண்ட்லி, அதை நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். தேர்டு வந்து ரெக்யூர்மெண்ட்ஸ் நாட் சேஞ்சிங் ஃப்ரீக்வெண்ட்லி, சப்போஸ் கஸ்டமர் ரெக்யூர்மெண்ட் வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா நம்ம அப்போ நம்ம ஆட்டோமேட் பண்ணலாம். ஸ்டேபிள் சாஃப்ட்வேர் வித் ரெஸ்பெக்ட் டு மேனுவல் டெஸ்டிங், இது மேனுவல் டெஸ்டிங் பண்ணும்போது அந்த சாஃப்ட்வேர் வந்து ஸ்டேபிள் பண்ணிட்டாங்கன்னா அப்போ நம்ம ஆட்டோமேட் பண்ணலாம். அவைலபிலிட்டி ஆஃப் டைம், உங்களுக்கு வந்து எனஃப் டைம் இருக்குது டெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா வி கேன் ஆட்டோமேட் தோஸ் ப்ராஜெக்ட். அடுத்து வந்து ஹவு டு ஆட்டோமேட், ஸோ எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது? ஸோ நமக்கு ஆட்டோமேஷன் தான் தெரியும், டெஸ்ட் கேஸை வந்து டெஸ்ட் ஸ்கிரிப்டை கன்வெர்ட் பண்ணுவோம் யூசிங் சம் ஆட்டோமேஷன் டூல். ஸோ நம்ம வந்து அப்ளிகேஷனும் ஆட்டோமேட் பண்ணிக்கலாம், வெப் அப்ளிகேஷனும் ஆட்டோமேட் பண்ணிக்கலாம், சம்டைம்ஸ் வி கேன் டூ ஆட்டோமேட் இன் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் நம்ம ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். பட் QTP அதே தான் பண்ணும், பட் இட் இஸ் லைசன்ஸ். ஸோ லைசன்ஸ் என்ன சொல்ல வரோம்னா, 14 டேஸ் ட்ரையல் வெர்ஷன் இருக்கு, பட் ஆஃப்டர் 14 டேஸ் உங்களோட ஒரிஜினல் லைசன்ஸ் உங்களுக்கு QTP நீ கொடுத்தாதான் நீ ஃபர்தராக ஒர்க் பண்ண முடியும் அதில். ஸோ இந்த சோப்பு எல்லாம் உங்களோட API டெஸ்டிங்கில் வரும். ஸோ செல்னியம் இன்ட்ரடக்ஷன், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், செல்னியம் இஸ் அ ஓப்பன் சோர்ஸ் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் சூட் ஃபார் வெப் அப்ளிகேஷன்ஸ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ப்ரௌசர்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம். இட் இஸ் குவைட் சிமிலர் டு HP QTP, ஆனால் செல்னியமில் இஸ் மோர் அட்வான்டேஜஸ் இருக்குது. செல்னியம் இஸ் நாட் அ சிங்கிள் டூல், ஏன்னா நீங்கள் அதில் வந்து ஜார் போடணும், எக்லிப்ஸ் யூஸ் பண்ணணும், ஃபயர் பேக் அண்ட் ஃபயர் பாத் எல்லாமே பண்ணணும். இதுதான் செல்னியம் இன்ட்ரடக்ஷன். ஸோ எதுக்கு செல்னியம்னு நேம் வச்சாங்க அப்படின்னா, சப்போஸ் QTP-யோட ஃபவுண்டர் வந்து HP-ன்னா இப்போ எல்லாருமே சொல்கிறோம், பட் ஒரிஜினலாக QTP-யை வந்து கண்டுபிடிச்சது வந்து மெர்க்குரிங்கிற ஒரு கம்பெனி.
ரைட். அதுக்கப்புறம் ஆஃப்டர் சம் டேஸ் வந்து ஹெச்பி வந்து சம் அமௌண்ட் கொடுத்து கியூடிபியோட ஒரிஜினல் லைசன்ஸை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஸோ தட்ஸ் வை இப்போ நம்ம சொல்றது வந்து ஹெச்பி தான் கியூடிபியோட ஃபவுண்டர் சொல்றோம். பட் கியூடிபி இஸ் ஒரிஜினலி ஃபவுண்டர் பை மெர்குரி. பட் இப்போ நீங்க கெமிஸ்ட்ரி ஃபீல்டில் போயிட்டீங்கன்னா மெர்குரி ஆசிட்டை எந்த ஆசிட்னாலையும் அழிக்க முடியாது, டிஸ்ட்ராய் பண்ண முடியாது, எக்ஸப்ட் ஒன் ஆசிட். ஒரு ஆசிட் தவிர எந்த ஆசிட்னாலையும் மெர்குரி ஆசிட்டை அழிக்க முடியாது. அந்த ஆசிட் பேர் தான் செலினியம். ஸோ செலினியங்கிறது ஒரு ஆசிட் கெமிஸ்ட்ரி ஃபீல்டில். ஸோ சிம்பிளிக்க என்ன சொல்றாங்க அவங்க, செலினியம் வில் டிஸ்ட்ராய் த கியூடிபி. தட் இஸ் இதுக்காண்டி தான் அவங்க செலினியம்னு இந்த டூலுக்கு நேம் வச்சாங்க. செலினியம் அட்வான்டேஜஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். செலினியம் வந்து ஓப்பன் சோர்ஸ், இட் இஸ் ஃப்ரீ ஃபயர் அண்ட் போர்ட்டபிள் டூல். செலினியம் சப்போர்ட் வந்து 7 லாங்குவேஜ் வந்து சப்போர்ட் பண்ணும். ஜாவா, பர்ல், பைத்தான், சீஷா, ரூபி, ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் பிஹெச்பி. உங்களுக்கு ஜாவா தெரியும்னா யூ கேன் டூ ஸ்கிரிப்ட் இன் செலினியம் வித் ஜாவா. உங்களுக்கு சீஷா தெரியும்னா யூ கேன் டூ ஸ்கிரிப்ட் இன் செலினியம் வித் சீஷா. அண்ட் ஆல்சோ செலினியம் ஸ்கிரிப்ட் வந்து விண்டோஸில் ரன் ஆகும், மேக்ல ரன் ஆகும், லினக்ஸில் ரன் ஆகும் அண்ட் யூனிக்ஸில் ரன் ஆகும். அப்புறம் வந்து செலினியம் வந்து 5 ப்ரௌசர் சப்போர்ட் பண்ணும். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், குரோம், ஃபயர்ஃபாக்ஸ், ஒபேரா அண்ட் சஃபாரி. இதில் ஃபயர்ஃபாக்ஸ் தான் டிஃபால்ட் ப்ரௌசர் ஃபார் செலினியம். உங்கள் ஸ்கிரிப்ட் வந்து மற்ற ப்ரௌசரில் ரன் ஆகணும், குரோம் ஐனா அந்த ப்ரௌசருக்கு ஏற்ற மாதிரி டிரைவர்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை நம்ம செலினியம் ஸ்கிரிப்டுக்குள்ளே மென்ஷன் பண்ணால் தான் அந்தந்த ப்ரௌசருக்கு ரன் ஆகும். பட் ஃபயர்ஃபாக்ஸ் வந்து நீங்கள் டிரைவர் மென்ஷன் பண்ண தேவையில்லை, பை டிஃபால்ட்டாக நீங்கள் செலினியம் ரன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் தான் லான்ச் ஆகும். ஏன்னா செலினியம் வச்சு நம்ம வந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் மொபைல் ஆப் வந்து நீங்கள் ஆட்டோமேட் பண்ணலாம், ஐஃபோன் ஆப்பை ஆட்டோமேட் பண்ணலாம், பிளாக்பெரிஸ் ஆப்பில் நீங்கள் ஆட்டோமேட் பண்ணலாம். அடுத்து வந்து செலினியமில் வந்து நம்ம டெஸ்ட் இன்ஜின் ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணும். எதுக்குன்னா ஃபார் ஜென்ரேட்டிங் ரிப்போர்ட்ஸ். அடுத்து வந்து செலினியம் காம்போனன்ஸ். செலினியமில் இந்த 4 பேசிக் காம்போனன்ஸ் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து செலினியம் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மென்ட், அதாவது IDE. செகண்ட் வந்து செலினியம் RC. தேர்டு வந்து செலினியம் வெப் டிரைவர். ஃபோர்த்து வந்து செலினியம் கிரிட். அப்புறம் வந்து செலினியம் RC-யும் செலினியம் வெப் டிரைவரையும் மெர்ஜ் பண்ணி ஒரு ஃப்ரேம் ஒர்க் ரெடி பண்ணாங்க, அதான் வந்து செலினியம் 2. செலினியம் 1 அப்படின்னா இட் இஸ் ரெஃபர்ஸ் டு செலினியம் RC. ஸோ செலினியம் IDE, செலினியம் IDE என்னன்னா இட் இஸ் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மென்ட். ஸோ என்னன்னா செலினியம் IDE வந்து ஒரு பிளக்கின் ஆர் ஆட்அன் சாஃப்ட்வேர் ஃபார் ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் ஓன்லி. இது வந்து ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரில் மட்டும்தான் இந்த செலினியம் IDE இருக்கும். ஏன்னா ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர்னோட ஆட்அன் இது செலினியம் IDE. ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் மோஜிலா ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணி கூகுளில் போயிட்டு செலினியம் IDE டவுன்லோட் போயிட்டீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூ கேன் டவுன்லோட் செலினியம் IDE இன்டூ த ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர். அது ஆட்டோமேட்டிக்காக ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரில் டவுன்லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரை ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரைட் டாப் கார்னரில் வந்து செலினியம் IDEயோட ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இட் இல் ஓப்பன் த செலினியம் IDE. ஸோ செலினியம் IDEயோட சிம்பிள் ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்னா ஜஸ்ட் ரெக்கார்ட் அண்ட் பிளேபேக். ஸோ ரெக்கார்ட் அண்ட் பிளேபேக்னா வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் மொபைல் வச்சுருப்பீங்க. ஸோ மொபைலில் என்ன இருக்கும், சிம்பிளாக நீங்கள் பேசி அதை ரெக்கார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஸோ அதை ரெக்கார்ட் அண்ட் ப்ளே பண்ணலாம். சேம் ஃபங்க்ஷனாலிட்டி தான் செலினியம் IDE. ஸோ செலினியம் IDE அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதிலேருந்து ரெக்கார்ட் பட்டன் இருக்கும், அந்த ரெக்கார்ட் பட்டனை சிம்பிளாக நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மோசிலா ஃபயர்ஃபாக்ஸை நீங்கள் என்ன பண்ணாலும் இட் வில் கேப்சர். தட் இஸ் கால்ட் செலினியம் IDE. அடுத்து வந்து செலினியம் RC. செலினியம் RC-னா இட் இஸ் ரிமோட் கண்ட்ரோல். ஸோ செலினியம் RC-னா என்னென்னா சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் செலினியம் RC ஸ்கிரிப்ட் எழுதிட்டீங்க. ஸோ நீங்கள் அந்த ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களோட டைரக்டாக வந்து உங்களோட ப்ரௌசரை வந்து இன்டராக்ட் பண்ணணும், ரைட். இதுதான் வந்து நார்மல் ஒரு ஆட்டோமேஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி. பட் நீங்கள் செலினியம் RC-ல ஸ்கிரிப்ட் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்கள் செலினியம் RC ஸ்கிரிப்டை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது வந்து டைரக்டாக உங்கள் ப்ரௌசரை வந்து இன்டராக்ட் பண்ணாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன வேணும்னா செலினியம் RC சர்வர்னு ஒன்று நமக்கு வேணும். அந்த சர்வர் பேர் வந்து செலினியம் ஸ்டாண்டலோன் சர்வர். சர்வர்னா இது வந்து ஒரு செப்பரேட் மிஷின் கிடையாது, இது வந்து ஒரு ஜார் ஃபைல் மாதிரி. அதை நம்ம நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி நம்ம எக்லிப்ஸை கான்ஃபிகர் பண்ணிவிட்டு நீங்கள் செலினியம் RC ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி சர்வரை ரன் பண்ணணும். சர்வர் ரன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் செலினியம் RC ஸ்கிரிப்டை நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போ தான்
உங்க செல்லியம் ஆர்சி ஸ்கிரிப்ட் வந்து கமாண்டை வந்து செல்லியம் சர்வருக்கு பாஸ் பண்ணும், அந்த செல்லியம் சர்வர் வந்து ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சர்வர் வந்து ப்ரௌசர் இன்ட்ராக்ட் பண்ணும். தென் ஒன்லி வி கேன் சி த எக்ஸிக்யூஷன். இதுதான் கோர் ஃபங்க்ஷனாலிட்டி ஃபார் செல்லியம் ஆர்சி. அடுத்து செல்லியம் வெப் டிரைவர், இதுதான் மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் இன் த செல்லியம். இப்போ நீ எந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் 98% கொஸ்டின் வில் கம் ஃப்ரம் செல்லியம் வெப் டிரைவர் ஓன்லி. ஸோ செல்லியம் வெப் டிரைவர் ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, செல்லியம் ஆர்சியில் நமக்கு சர்வர் வேணும் ரைட். ஸோ அந்த லிமிட்டேஷன் ஓவர் கம் பண்ணால் தான் செல்லியம் வெப் டிரைவர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஏன்னா செல்லியம் வெப் டிரைவர் ஸ்கிரிப்ட் வந்து டைரக்டா உங்களோட ப்ரௌசரை வந்து இன்ட்ராக்ட் பண்ணும். செல்லியம் வெப் டிரைவருக்கு வந்து எந்த சர்வருமே தேவையில்லை. நீங்க ஜஸ்ட் செல்லியம் வெப் டிரைவர் ஸ்கிரிப்டா ரன் பண்ணீங்கன்னா அது வந்து டைரக்டா உங்க ப்ரௌசரை இன்ட்ராக்ட் பண்ணும். ஸோ என்னென்ன சப்போர்ட் பண்ணும்னா, வெப் டிரைவர், ஒபேரா ப்ரௌசர், ஃபயர்ஃபாக்ஸ், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், சஃபாரி, கூகுள் குரோம், எல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுல வந்து சில லொக்கேட்டர்ஸ் இருக்கு, ஐடி நேம், கிளாஸ் நேம், டேக் நேம், லிங்க் டெஸ்ட், பாசியல் லிங்க் டெஸ்ட், எக்ஸ்பாத் அண்ட் சிஎஸ்எஸ் செலக்ட் ஆகணும். ஸோ அந்த லொக்கேட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எலிமெண்ட்ஸ் கேப்சர் பண்ணுவோம் வெப் பேஜில். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன்று செலினியம் கிரிட். ஸோ செலினியம் கிரிட்னா என்ன அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் திங்க் பண்ணலாம், என்னோட ஸ்கிரிப்ட் வந்து என்னோட மிஷினில் மட்டும் ரன் ஆகாமல் மற்ற மிஷினில் ரன் ஆகணும் அப்படின்னா வி கேன் கோ ஃபார் செலினியம் கிரிட். ஸோ என்னன்னா, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட மிஷினில் என்னோட லேப்டாப்பில் நான் ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன், நான் திங்க் பண்ணுறேன் என்னோட ஸ்கிரிப்ட் வந்து உங்கள் மிஷினில் ரன் ஆகணும், இன்னொருத்தர் மிஷினில் ரன் ஆகணும், இன்னொருத்தர் மிஷினில் ரன் ஆகணும் அப்படின்னு நான் திங்க் பண்ணுறேன்னா வி கேன் கோ ஃபார் செல்லியம் கிரிட் கான்செப்ட். ஸோ என்னோட மிஷினில் ஸ்கிரிப்ட் இருந்துச்சுன்னா என்னோட மிஷினோட நேம் வந்து ஹப்பு, இட்ஸ் கால்ட் ஹப்பு. உங்கள் மிஷினில் ரன் ஆகணும் அப்படின்னா உங்கள் மிஷின் நேம் வந்து நோடு ஒன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் மிஷின் நோடு ஒன், அவரோட மிஷின் நோடு டூ, அவரோட மிஷின் நோடு த்ரீன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். பட் ஸ்கிரிப்ட் வந்து என்னோட மிஷினில் இருக்கும், நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா அந்த எக்ஸிக்யூஷனை உங்கள் மிஷினில் பார்க்கலாம், என்னோட மிஷினில் பார்க்க முடியாது. கிளியர்? ஸ்கிரிப்ட் வந்து என்னோட மிஷினில் இருக்கும், அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா அந்த ஸ்கிரிப்டை, அந்த எக்ஸிக்யூஷனை உங்கள் மிஷினில் பார்க்கலாம், என்னோட மிஷினில் பார்க்க முடியாது. இதுதான் வந்து செல்லியம் கிரிட்டோட கான்செப்ட். இதுமாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் ப்ரௌசரில் ரன் பண்ணிக்கலாம், டிஃப்ரெண்ட் ஓஎஸ்ஸை ரன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஓவரால் இன்ட்ரடக்ஷன் அபவுட் செல்லியம். ஸோ செல்லியம் நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு சில ஜாவா கான்செப்ட் வேணும். ரொம்ப ரொம்ப டெப்த்தாக ஜாவா நாலேஜ் வேணும்னு அவசியம் இல்லை, செலினியத்துக்கு தேவையான ஜாவா நாலேஜ் இருந்தால் போதும். வெரி வெரி பேசிக் நாலேஜ் ஓர் ஜாவா ஊப்ஸ் கான்செப்ட் இருந்தால் நமக்கு போதும். தேங்க்யூ.